ஹலோ நண்பர்களே, இது உங்கள் ப்ளூ மூன் சேனல். ஹிஸ்ட்ரி எபிசோட் 2 பார்க்க போகிறோம். இதில் வர கேரக்டர் நேம் என்னென்னா, இவர் தான் ஃபஸ்ட்டு ஹீரோ ஈ சென். செகண்ட் ஹீரோ பேர் வந்து சியாங் சென் டென். இவர் வந்து ஃபஸ்ட் ஹீரோட ஃப்ரெண்டு மூப்பை. இவர் ஃபஸ்ட் ஹீரோட இன்னொரு ஃப்ரெண்டு லீ. இவர் செகண்ட் ஹீரோட ஃப்ரெண்டு. நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாம். ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்டும் ரோட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ஹீரோ ஃப்ரெண்டு கேட்குறான், மச்சான் ஏன் சியாங் டென் வந்து உங்ககிட்ட திடீர்னு வந்தார்? நீயும் முன்னாடி அவர் எங்கே நீயும் ஹீரோ ஃப்ரெண்டு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா, மீட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஃபஸ்ட்டு ஹீரோட ஃப்ரெண்டு மூப்பை கேட்டுக்கிட்டே வருவார். அதுக்கு நான் சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்லுவார், அவர் ஏதாவது ஒரு பொண்ணையோ ஒரு பையனையோ லவ் பண்ணாலும் ஒன்றை லவ் பண்ணுற வரைக்கும் அவர் வேறு யாரையும் பண்ணக்கூடாது, அப்படி ஏதாச்சும் பண்ணார்னா அவர் என் கையில் செத்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃப்ரெண்டு சொல்லிட்டு வருவார். அதுக்கு ஹீரோ சொல்லுவார், அவனை பார்த்தாலே எனக்கு கோமாடுது, அவனை எங்கேயாவது குழி தோண்டி புதைக்கணும் இல்லைனா கடலில் போய் தள்ளிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஹீரோ ஃப்ரெண்டு சொல்லுவார், டே மச்சான் நீ ரொம்ப கோபமாக இருக்க, இப்படிலாம் கோவப்படக்கூடாது சொல்லுவார். ஹீரோவை பார்த்து, நீ இப்படிலாம் கோவப்படாதரா, இது உனக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே வருவாங்க. அதில் ஹீரோ சொல்லுவார், ஏண்டா கெட்டவங்களாம் நல்லா வாழ்கிறாங்க, நல்லவங்க மட்டும்தான்டா செத்து போகிறாங்க. இதில் வந்து சியாங் டென் வந்து ரொம்ப கெட்டவர் தானே, அவர் ஏன் இன்னும் போகல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தில் இருப்பான். அதுக்கு ஹீரோ ஃப்ரெண்டு சொல்லுவான், அவங்க அப்பா இந்த ஸ்கூலோட டீனு, அவங்க அம்மா ஒரு ஜட்ஜு, அவங்க அக்கா வந்து வக்கீல்ரா, இவங்கெல்லாம் இவ்வளோ பெரிய பெரியாளாக இருக்கப்போ நீ வந்து இவ்வளோ கோவப்படுற, நீ அப்படிலாம் வச்சுக்காதரா, சியாங் டேங்கிட்ட வந்து கொஞ்சம் அமைதியாகவே இரு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ஹீரோ சொல்லுவான், அவங்க நானும் அதனால தான்டா அமைதியாக இருக்கேன், இது இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தான்னா நான் அவனுக்கு இது பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு உமிழ்த்துக்கிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு. பின்னாடியே வந்து இவங்க ஹீரோட இன்னொரு ஃப்ரெண்டு வந்து, நீங்கள் எங்கே தான் இருக்கீங்களா, நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்தீங்க, உங்களை எவ்வளோ தூரம் தான் நான் தேடிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்டும் என்ன ஏண்டா தெரியலன்னு கேட்டதுக்கு அவர் ஹீரோ ஃப்ரெண்டு சொல்லுவார், லீ வந்து என்ன சொல்லுவார்னா, டே கிளப்பில் வந்து ஆள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது, எனக்கு ஆள் ரொம்ப தேவைப்படுது, நீங்கள் வந்து போன வாட்டி செஞ்சு கொடுத்த வேலையே இன்னும் கொஞ்சம் நிற்கிது, நீங்கள் வந்து கொஞ்சம் செஞ்சு தரீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஷாக்காக என்னது அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் பார்த்தா பின்னாடி வந்து ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்டு மூப்பை லைப்ரரியில் புக்ஸ் எல்லாம் தேடுவாங்க. யாருக்குன்னா அந்த லீ ஃப்ரெண்டு சொன்னார்ல, எனக்கு புக்ஸ் எல்லாம் தேடி கொடுங்க. நான் அது மாதிரி தேடிக்கிட்டு இருக்கப்போ ஹீரோ ஃப்ரெண்டு கேட்பார், நீங்கள் என்ன நைட்லேருந்தான் வேலை பார்க்க போறியா, நல்லதாக ஷிஃப்ட்டு மாற்றிக்க வேண்டியதானே, இப்போ தூக்கமாக வருது போல் நீ தூங்கிக்கிட்டே இருக்க அப்படின்வாங்க. அப்படிலாம் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ மூப்பை என்ன சொல்லுவார்னா, நம்ம ஆளுக்கு பாதியாக வேலையை எடுத்துப்போம், பாதி புக்கை நீ தேடு பாதி புக்கை நான் தேடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் புக்கெல்லாம் தேட போயிடுவாங்க. ஹீரோ வந்து எல்லா புக்கையும் நம்ம ஹீரோ சியன் வந்து எல்லா புக்கையும் தேடிட்டு இருப்பார், ஒவ்வொரு புக்காக தேவையானதெல்லாம் தேடிட்டு இருப்பார். பின்னாடியே பார்த்தா ஹீரோ செகண்ட் ஹீரோ வந்து ஹீரோவை ஃபாலோ பண்ணி போவார். இவன் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு மறைஞ்சு மறைஞ்சு ஃபாலோ பண்ணிகிட்டே போவார். இவரும் வந்து ஒவ்வொரு செக்ஷனாக போய் போய் தேடி தேடி பார்ப்பார், மறைஞ்சு மறைஞ்சு பார்த்துட்டு. ஹீரோ வந்து ஹீரோவே ஃபாலோ பண்ணுவார். இவர் ஃபஸ்ட் ஹீரோ வந்து மூப்பை மெசேஜ் பண்ணுவார், டே நான் புக்கெல்லாம் எடுத்துகிட்டேன் நீ என்ன பண்ணுற. அதுக்கு மூப்பை சொல்லுவார், டே வெயிட் பண்ணுறா நான் இன்னும் கொஞ்சம் புக்கு தேடிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவார். அது சரின்ட்டு இவரும் அப்படியே அங்கேயே படுத்து தூங்கிட்டு இருப்பார். நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கப்போ நம்ம செகண்ட் ஹீரோ வந்து இவரே இன்னும் பார்த்துக்கிட்டு இருப்பார், நீ ஏன்டா திடீர்னு என் வாழ்க்கைக்கு வந்த, உன்னை பார்க்குறப்ப எனக்கு ஏதோ ஒரு ஃபீலிங்காக இருக்குது, நீ யார் தான் எனக்கு அப்படின்ட்டு ஹீரோ செகண்ட் ஹீரோ பார்த்துக்கிட்டே இருப்பார். பார்த்துக்கிட்டே ஹீரோவோட புக்கை எடுத்து பார்க்குறப்ப ஹீரோவோட நேம் பார்ப்பாங்க, யூ சென். நீயா, நீ யார் எனக்கு தெரில, ஆனால் நீ என்னை ரொம்ப நாளாகவே ஃபாலோ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துக்கிட்டே புக்கை வச்சுருவார். இவர் சொல்லிட்டு இருக்கப்போ மூஃபை நான் ஒரு 10 நிமிஷம் தூங்கிக்கிறேன்னு ஃபஸ்ட் ஹீரோ சொல்லிட்டு இந்த சைடு திரும்பிடுவார். நம்ம செகண்ட் ஹீரோ என்ன செய்வார்னா, ஹீரோக்கு தெரியாமல் பொறுமையாக சேர் எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஹீரோ பக்கத்துலேயே உட்காருவார். செகண்ட் ஹீரோ வந்து ஃபஸ்ட் ஹீரோவே ரசித்து பார்த்துக்கிட்டு இருப்பார். அவர் பக்கத்தில் வெயில் வந்து படுறதுனால நம்ம செகண்ட் ஹீரோ வந்து ஃபஸ்ட் ஹீரோ ஃபேஸை வந்து மறைச்சிப்பார். இவரும் அப்படியே ஹாப்பியாக தூங்கிக்கிட்டே இருப்பார். இதை வந்து ஒரு பின்னாடி இருந்து ஒரு பொண்ணு வந்து ரொம்ப நேரமாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும், இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இப்போ வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட் ஹீரோட ஃப்ரெண்டு வந்து லீ வந்து, டே நீங்கள் நல்ல வேலை பண்ணியிருக்கீங்க, உங்கள் நீங்கள் இல்லைனா என்னால் இவ்வளோ வேலை முடிஞ்சிருக்காது, என் கிளப்புக்கும் நிறையா பணம் கிடைக்க போகுது, நீங்கள் தாண்டா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவானா. இதுக்கு அவர் ஹீரோ ஃப்ரெண்டு மூப்பை சொல்லுவார், டே போதுண்டா ரொம்ப நடிக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஹீரோ ஃப்ரெண்டு சொல்லுவார், ஆமாண்டா இதுதான்டா உண்மை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கப்போ நம்ம செகண்ட் ஹீரோ கதவை தந்து உள்ளே வருவார். இவர் உள்ளே வரதை பார்த்தோன்னே ஹீரோ ஃப்ரெண்டு லீ வந்து செகண்ட் ஹீரோவை முறைச்சி பார்த்துட்டு இருப்பார். இது ஃபஸ்ட் ஹீரோ பார்த்துட்டு, டே இங்கே என்னடா நடக்க போகுது அப்படின்ட்டு பயந்துக்கிட்டே இருப்பார். அதுக்கு செகண்ட் ஹீரோ வந்து, நான் வந்து இந்த கிளப்பில் சேரணும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு லீ வந்து என்ன சொல்லுவானா, இந்த கிளப்பில் சேரணும்னா எனக்கு வந்து பணம் வேணும், நீ எப்படி தருவ அப்படின்றப்ப
இவனும் பணத்தை எடுத்து கொடுத்துருவார் செகண்ட் இயர். இவர் வந்து லீ வந்து பணத்தை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். ஐ பணம் கிடச்சிருச்சே என் கிளப்புக்கு, இன்னும் கொஞ்சம் முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது டே சின்ன பயல்களா, நீங்கள் போய் முதல் இந்த கிளப்பில் சேரணும்னா போய் ஃபார்ம்லாம் வாங்கி ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்டு மூப்பையும் ஐயோ இங்கே இருந்தால் ஏதாச்சும் பயந்துட்டு குடுக்குன்னு ஓடிடுவாங்க. இதை பார்த்து மூணு பேரும் என்னடா நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஷாக்கான்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து லீயோட கிளப்பில் வந்து இந்த மாதிரி கேம்பெயின் போடுறதுக்காக டென்ட்டு போடணும். அதுக்கு வந்து டீம் டீமாக பிரிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்டும் டீமும், செகண்ட் ஹீரோவும் செகண்ட் ஹீரோ ஃப்ரெண்டும் டீம். நம்ம செகண்ட் ஹீரோவும் செகண்ட் ஹீரோ ஃப்ரெண்டும் வந்து கேம்ப்லாம் போட்டு முடிச்சிருவாங்க. இதை வந்து லீ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கறதுக்குள்ளே இவங்க எல்லா வேலையும் முடிச்சனால உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் தேவையில்லைன்ட்டு அவர் போயிடுவார். இங்கே வந்து ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்டும் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. டே சியாங் டென் ஏண்டா என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காரு, நான் ஏண்டா அவர் இன்னும் கோவமாகிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு ஹீரோ ஃப்ரெண்ட்கிட்ட சொல்கிறப்ப, டே நீ உன் வேலையை பாடுறா, அவர் இவனை ஃபாலோ பண்ணால் என்ன, உங்களுக்கு ரெண்டு பேத்துக்குள்ளே ஒன்றும் இல்லை அப்படின்னா நீங்கள் அமைதியாகிடுறான்னு அவர் வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பார். இதுக்கு நீ சும்மாவே இருக்க மாட்டே, நீ ஒரு லூஸு அப்படி இப்படின்னு ஃப்ரெண்டு வந்து ஃப்ரெண்டை பார்த்து ஹீரோ கத்திக்கிட்டே இருப்பார். இப்படியே போச்சுன்னா உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே லவ் வரதாண்டா போதுன்னு ஹீரோ ஃப்ரெண்டு ஹீரோவை பார்த்து சொல்லியிருக்கப்ப, நீ என்கிட்ட அடி வாங்காமல் இப்போ போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பார். பின்னாடியே பார்த்தா ஒரு பொண்ணு கையிலேருந்து பாத்திரத்தெல்லாம் கீழே போட்டுரும், கொண்டு வந்த பொருள் எல்லாம். அதுக்கு ஹீரோ ஃப்ரெண்டு வந்து டேபே நீ ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னப்ப ஹீரோ வந்து கேட்பார், நான் வந்து ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு ஏஞ்சி போவார். அதுக்குள்ளே செகண்ட் ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணுனா எனக்கு நீ பண்ணு, நீ ஏன் மற்றவங்களுக்கெல்லாம் போய் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஹீரோவை பார்த்து செகண்ட் ஹீரோ சொல்லிக்கிட்டே இருப்பார், நீ மொதல் என்னை விடு, ஏன் என்னையவே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க, எனக்கு டென்ஷன் ஆகுது, நீ என்னை விட்டு போறியா அப்படின்ட்டு ஹீரோ ஃப்ரெண்டு வந்து ஹீரோ வந்து ரொம்ப கத்திக்கிட்டே இருப்பார். அதுக்கு ஹீரோ வந்து அப்போனா நீ யாருன்னு சொல்லு, நீ ஏன் என்னை வந்து ஹைஸ்கூல்லேருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ செகண்ட் ஹீரோ வந்து ஹீரோவை தூக்கிட்டு கேம்ப்புக்கு போயிடுவார். ஃபஸ்ட்டு ஹீரோ வந்து சியாங்டன் என்னை விடு என்னை விடு அப்படின்ட்டு கத்திக்கிட்டே போவார். இவர் செகண்ட் ஹீரோ அதெல்லாம் காதலே வாங்காமல் ஹீரோவை தூக்கிட்டு போய் கேம்ப்பு முன்னாடி நிக்கி இறக்கிடுவார். ஃபஸ்ட் ஹீரோ இறக்கிட்டு செகண்ட் ஹீரோ கேட்பார், நீ யாருன்னு எனக்கு சொல்லு, நீ என்ன என்னோடய ஃபேனா இல்லை என்னோடய லவ்வரா அப்படின்னு ஹீரோவை பார்த்து செகண்ட் ஹீரோ கேட்டுக்கிட்டே இருப்பார். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் ஏன் உன்னை ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்குறப்ப, அப்போனா நீ வரைஞ்சி வச்சதெல்லாம் எங்கே, அது சொல்லு அப்படின்னு கேட்குறப்ப, அதுவா அதெல்லாம் சொல்ல முடியாது, உன்ட்ட நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு ஹீரோ வந்து செகண்ட் ஹீரோவை பார்த்து கத்திக்கிட்டே இருப்பார். நீ சொல்லி தான் ஆகணும், நீ வந்து என் மேலே ஃபீலிங்கில் தானே இருக்க, நீ என்னை லவ் பண்ணுற தானே, அதனால தானே வந்து எனக்கு பார்த்து பார்த்து வரைஞ்சிருக்க என்னை திட்டத்தனமாக பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு செகண்ட் ஹீரோ கேட்குறப்ப, அப்படிலாம் கிடையாது, நீ வந்து ஒரு சீட்டர், நான் வந்து உன்னை நம்பவே மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவார். அதுக்கு செகண்ட் ஹீரோ, அப்படியா சரி, நீ என் மேலே லவ்வில் இல்லை தானே, அப்போனா இப்போ நீ இதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கீழே தள்ளி விட்டுருவார். கீழே தள்ளி விட்டு ஃபஸ்ட் ஹீரோ வந்து ஃபஸ்ட் ஹீரோ மேலே செகண்ட் ஹீரோ படுத்துக்கிட்டு, உண்மையிலே என் மேலே ஃபீலிங் இல்லைனா அப்போ நான் வந்து என்ன வேணாலும் உன்னை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆப்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கார். இதுக்கு ஃபஸ்ட் ஹீரோ வந்து என்னை விடு, நீ வந்து முன்னே இருந்த மாதிரி தான், செகண்ட் டைமும் இதே பண்ணுறேன், நான் வந்து உன்னை எதாவது பண்ண போகிறேன் அப்படின்னு ரொம்ப கோவத்தில் இருக்காரு. டே நான் பண்ணுறதே உன்னை இப்போ தான்டா ஃபஸ்ட் டைமே பார்க்குறேன், இதுக்கேண்டா செகண்ட் டைம் அப்படின்னு போய் சொல்கிற அப்படின்னு செகண்ட் ஹீரோ பார்த்து சொல்லிகிட்டு இருப்பார். நீ என்னை விடு விடுன்னு அப்படியே ஹீரோ கத்திக்கிட்டே இருப்பார். நம்ம செகண்ட் ஹீரோ தான் காதில் வாங்க மாட்டார், மூஃபே எங்கேயாவது இருந்து வா அப்படின்னு கத்திட்டு நம்ம ஃபஸ்ட் ஹீரோ வந்து ஏஞ்சி செகண்ட் ஹீரோ ஒரு அடி அடிச்சுட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிடுவார். செகண்ட் ஹீரோ வந்து சே இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருவார். இங்கே வந்து நம்ம செகண்ட் ஹீரோ ஹீரோ நேமை சொல்லிக்கிட்டே நீ நில்லுடா நீ போவாதா அப்படின்னு சொல்லுவார். ஹீரோ வந்து குடுன்னு ஓடிக்கிட்டே இருப்பார். செகண்ட் ஹீரோ வந்து பின்னாடி பிடிக்கிறப்ப ரெண்டு பேருமே கால் தடிக்கி கீழே விழுந்துருவாங்க. செகண்ட் ஹீரோவும் ஃபஸ்ட் ஹீரோவும் கீழே உழுவுறப்ப ஐயோ ஃபஸ்ட் ஹீரோவுக்கு ஏதாச்சும் ஆயிருன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ ரொம்ப பயந்துக்கிட்டே இருப்பார். கடைசியில் பார்த்தா இடித்து கீழே விழுந்துருவாங்க. அப்போ வந்து மரத்தில் வந்து செகண்ட் ஹீரோவுக்கு அடிபட்டுரும், ரொம்ப பலமாக அடிபட்டுன்னா அவர் ஏந்திரிக்க மாட்டார், ஃபஸ்ட் ஹீரோ தான் ஏந்திரிப்பார். ஃபஸ்ட் ஹீரோ ஏந்திச்சிட்டு ரொம்ப அழுவார், சியாங்டன் நீ ஏந்திரி, நீ என்கிட்ட விளையாடாத, நீ சும்மா தானே விளையாண்டுட்டு இருக்கா, ஏந்திரி ஏந்திரின்னுவார். பார்த்தா பின்னாடி இருந்து பிளட்டு வந்துக்கிட்டே இருக்கும் செகண்ட் ஹீரோ தலையிலேருந்து. இவர் ரொம்ப பயந்துருவார் ஃபஸ்ட் ஹீரோ, மூச்சு விடு நீ ப்ரீத் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்துவார். ஆனால் இவர் ஏந்திரிக்கவே மாட்டார், கான்சியஸே இருக்காது, அதனால் இவர் ரொம்ப பயந்துக்கிட்டு நீ ஏந்திரி என்கிட்ட விளையாடாத, நீ சும்மா தானே பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ரொம்ப கத்துவார். யாராவது ஹெல்ப் பண்ணுறீங்களா, ஹெல்ப்புக்கு யாராவது இருந்தால் வாங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு ரொம்ப கத்துவார். இப்போ அப்புறம் பார்த்தா இங்கே வந்து ஆஸ்பத்திரியை காமிக்கிறாங்க. ஃபஸ்ட் ஹீரோ வந்து வெளியே உட்காந்து ரொம்ப அழுதுகிட்டே இருக்கார், உன்னை வந்து நான் மறுபடியும் இழந்துருவோன்னு எனக்கு பயமாக இருக்குது, நீ திரும்பி வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டே உட்காந்துருக்காரு. இதோட செகண்ட் எபிசோட் முடிகிறது நண்பர்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க நண்பர்களே. தேங்க் யூ. லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.